ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் என்ன்கே இந்த விடையில் நம்ம எந்த ஸ்டாக் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அதாவது பிஎஃப்சி அப்படிங்கிற ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்னா வந்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்க உடனே தெரியும் இப்போ எதுக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சருக்குள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து இன்னும் வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கல பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து மேபி வந்து இந்த ஸ்ட்ரெச்சரை விட்டு ப்ளே கவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது ஒரு சின்ன குறிப்பிட்ட டைம் பீரியட்லேயே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டாவது வீடியோவில் தெரியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேலில் வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பெல்பட்டன் எழுதிருக்கோம் அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டீஸ் பண்ண கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டுக்கலாம் இல்லை என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள சப்போர்ட்ஸ் லைனு இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த கம்பெனி லிஸ்ட்டு பண்ணி எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலருந்து அதில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரே ஸ்டெச்சு தான் ரன் இருக்கு சரிங்களா அதாவது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ரெச்சர்க்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு அதை வந்து இந்த ட்ரெண்டில் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து எப்படி வந்து ஒரு ஒரே ஸ்ட்ரெச்சர்க்குள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ நமக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல் என்ட்ரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வரையும் என்ட்ரி வந்து எப்படிலாம் இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ செல் என்ட்ரி அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபேர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு செல் என்ட்ரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் வேணா வீக்லி சார்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் சிமெண்டியல் டேய்ல வழக்கமாக நம்ம இந்த மாதிரி ட்ரை ப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சின்னா அது நம்ம வந்து பை எடுப்போம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்து ஒரு ஒன் வீக்கு கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிடலாம் தாராளமாக பை பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது ஸ்விங் இருந்துச்சுனாலோ இல்லைனா ஏதாவது ஒரு ஒன் வீக் கேண்டிலோட ஈக்குவல் டு லோ அப்படி இருந்துச்சுனாலோ அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டார்கெட் கிடைக்கும் அதாவது என்ன எந்த டார்கெட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெந்து அப்படியே நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த லெந்து தான் இது வந்து ஓகே இந்த லெந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளோ பாயிண்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ அதை பார்த்துடலாம் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நூற்றி ஐம்பத்தி மூணு டு முந்நூறு சரிங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு இவ்வளோ டைம் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும் ஏன்னா வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து ரொம்ப நாளாக ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் மூமெண்ட் வந்து அது கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்டாக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதோ ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இதை வந்து இன்சைடு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஸ்விங் ட்ரேட் தான் ஸ்விங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்னு இன்சைடில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இன்சைடு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த செல்லிங் என்ட்ரி வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்போ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல் என்ட்ரி போயிடலாம் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு ஒன் டே கேண்டில் இல்லாத மினிமம் வந்து அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் சைடு போயிட்டு இந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக எண்பது அப்படிங்கிறத வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் எண்பதை டச் பண்ணதுக்கப்புறம் மேபி எண்பது டச் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எதாவது கிடச்சிச்சி அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் மேலே உள்ள ஸ்விங்கி வரைக்கும் அதுக்கப்புறம் மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ரொம்ப நாளாக ஒரே ஸ்டிச் இருக்குற மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸோ இதோட மூமெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு இதை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை தான் ஆனால் ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பை பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு டார்க் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அது பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அழித்து அளித்திருங்க அப்படின்னா நாங்கள் டேலி போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டனோட ஃபார்மெட் ஏதாவது கிடச்சிச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் வேணா உங்களே ஃபேஸ் பண்ணி இன்னும் நாலு பேர் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ